ஹாய் செல்ல குடீஸ், இன்னைக்கு இந்த ஜமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இப்ப நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்துட்டு டேவிட் சொன்னதெல்லாம் உண்மையா, டேவிட் தான் அப்ப நம்ம அப்பாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த டேவிட்ன்ற பேர் மட்டும் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுது, ஆனா டேவிட் டேவிட் கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கல. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ரவுடி பையன், அந்த நம்ம டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா காரோட கார் ஆக்சிடென்ட் பண்ணி, சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருப்பான். இதை பத்தி எல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. சோ காலைல எந்திரிச்சு வந்தனே அங்கிள் கேக்குறாங்க, என்னமா குழப்பத்துல இருக்க, அங்கிள் கிட்ட சொல்லுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்ல அங்கிள் இது ஒரு சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன், நீங்க யார்ட்டே சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல. ஆனா அங்கிள் வற்புறுத்தி கேட்க, ஒன்னும் இல்ல, டேவிட் தான் என்னுடைய அப்பாவா அங்கிள், அவர் சொன்னாரு, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சோ அங்கிள் இந்த விஷயத்தை பத்தி கேட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறதுக்காக நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வராங்க. ஹீரோ ரெடி ஆயிட்டானான்னு பாக்க, ஹீரோ குளிச்சுட்டு வந்திருக்கான், அதுவும் இல்லாம டவல் இல்லாம நின்னுட்டு இருக்கான். இதை பத்தி நம்ம ஹீரோயின், டே டவல் இல்லாம என்னடா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் கையில ஒரு டவல் வருது. அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்கியா, நீ ஃபர்ஸ்ட் டிரெஸ் போடுறான்னு சொல்ல, ஹீரோ எம்மா தாய் உள்ள பேண்ட் போட்டிருக்கமா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் நம்ம ஹீரோவையும் பிக் பண்ண வந்திருக்கிறது வின்னு தான். ஆக்சுவலி ஹீரோ பிக் பண்ண வரல, இவன் ஹீரோயின் தான் பிக் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோ வந்து நானும் ஹீரோயின் கூட வருவேன், எனக்கு கை சரியில்லை, அதனால நீ தான் காரை ஓட்டணும், நான் பின்னாடி ஹீரோயின் கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்கார வின்னு காசு செம ஜலஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அங்கிள் கிட்ட வந்துட்டு, ஆக்சுவலி இது ஒரு ஃபிளாஷ்பேக், ஹீரோ வந்துட்டு அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த ரவுடி பையன் தான் பண்ணியிருப்பான், எப்படி அங்கிள் சொல்றீங்கன்னு சொல்ல, ஆமாப்பா இந்த மாதிரி அந்த ரவுடி பையன் தானே உங்களை துரத்திட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அந்த ஆக்சிடென்ட் பின்னாடி அந்த ரவுடி பையன் தான் இருக்கான்னு தோணுதுன்னு. ஹீரோ ஓகே அங்கிள், அப்ப அந்த ரவுடி பையனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா ஹீரோயினோட உயிரை நான் ரிஸ்க்ல போட விரும்பலன்னு சொல்ல. இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அங்கிள் அவரோட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த ரவுடி பையன் எங்க இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கதான் என்னுடைய வேலை அப்படின்னு பொண்ணு கிட்ட பேசிட்டே இருக்கோம்ல. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சிஇஓ லேடி வந்துடுறாங்க. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ஆனா நல்லா தான் இருக்க ஹீரோயின் எங்கன்னு கேட்க, அட அந்த பிள்ளையா அவ சரியாயிட்டவனே ஆபீஸ் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல, இவ பேச்சுவாக்கில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவளுடைய அப்பா அவளுக்கு கிடைச்சிட்டாரான்னு சொல்ல. உடனே சிஇஓ லேடி சமஷாக்காயே, அப்பாவா, யார் அந்த அப்பா அப்படின்னு சொல்ல, அதுதான் டேவிட்னு சொல்ல. இப்ப டேவிட்டுடைய பேரை கேட்ட உடனே நம்ம சிஇஓ லேடிக்கு கோவம் வருது, அவனா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வர்றாங்க. எதுக்கு கோவப்படுறாங்கன்றது தெரியல. சோ இப்ப இந்த அன்னிக்காரி என்ன பண்றா, ஹீரோயினுமே நம்ம வின்னையுமே வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு ஒரு சில பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்றா. எதுக்காகனா ஹீரோயினும் நம்ம வின்னும் வெளியே போனா ஹீரோ இதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆவா இல்லையா, அதனால இவ வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். சோ இப்ப இவன் நினைச்சிட்டு இருக்கான், டேவிட் வந்து நம்மள மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதே, ஒருவேளை அவனுக்கு அழுத்து போச்சோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவ வாய் விட்டு சொல்ல. கரெக்டா டேவிட் வந்து அழுத்து போறதுக்கு நீ என்ன வந்துட்டு பழைய சாதத்துல செஞ்ச தக்காளி சோறா, இல்ல இல்லம்மா வாமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பக்கத்து கேபின்ல தான் புருஷன் இருக்கான். இது பண்ற வேலையை பாத்தீங்களா, வெளியே துணைக்கு ஆள் நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காசிப் பேசுற பொண்ணு தான். இப்ப டேவிட் வெளியே வரா பாருங்க, டேவிட்டுடைய சட்டை பேண்ட் எல்லாம் கசங்கி போயிருக்கு. இதை இந்த ரெண்டும் பார்த்துட்டு, ஓ ஐயோ இதுங்க ரெண்டு ஆபீஸ்க்குள்ள ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குது போல இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே கெஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு விட்டது அந்த அன்னிக்காரி தான். இப்ப அன்னிக்காரி என்ன பண்றா, இந்த மாதிரி ஹீரோயினும் வின்னும் வெளியே போன விஷயத்த ஹீரோக்கு அதுல போட்டு விட்டு ஹீரோக்கு ஜெலசை ஏற்படுத்துங்கன்னு சொல்ல. இப்ப நம்ம வின் என்ன பண்றாரு, சாரி வின் இல்ல, நம்ம டேவிட் என்ன பண்றாரு, ஹீரோவை பாக்கலான்னு சொல்லிட்டு வர, அப்ப ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினும் வின்னும் வெளியே போனாங்களே வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோக்கு அதுபடி பேசிக்கிட்டே இவங்க வெளியே போவ, சோ ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. சோ இப்ப நம்ம டேவிட் என்ன சொல்றாரு, ஹீரோயின் என்னோட பொண்ணுதான்றதை நான் நிரூபிச்சுட்டேன், அதுக்கப்புறம் அவன் ஏன் கூட தான் பார்ப்பா, நீ என்னோட மருமக பையனா ஆவறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வின்னு கூட வெளியே வந்தாங்களே அந்த ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வின்னு வந்துட்டு ஒரு ரோஸ் கடைக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு வந்தேன், எப்பயுமே நான் இங்கதான் சாப்பிடுவேன்னு சொல்ல, இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓட பையன் நீ பரவாயில்ல இவ்வளவு வந்துட்டு நார்மலா இருக்குன்னு சொல்ல. உடனே நம்ம வின்னு கேட்கிறான், நான் அந்த ஆபீஸ்ல இருக்கவா இல்ல எங்க அப்பாவுடைய பிசினஸ் பாக்கவான்னு கேட்க, ஹீரோயின் நான் உன் இடத்துல தான் எங்க அப்பாவுடைய பிசினஸ் தான் பாப்பாப்பா, ஏன்னா அது ஃபேமிலி பிசினஸ் இல்லையான்னு கேட்க, அங்கிள் ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போறாரு. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த ரவுடி பையன வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு ரூம்ல தான் அந்த ரவுடி பையன் தங்கிட்டு இருக்கான், இவனை வந்துட்டு நம்ம நோட்டமிட்டனா கண்டிப்பா இவன் யாருக்காவது வேலை செஞ்சா அவங்கள போய் மீட் பண்ணுவா இல்லையா, அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோவும் அங்கிளும் அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டேவிட்டுடைய அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் எதுக்காக அவருடைய அசிஸ்டன்ட் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாருனா, ஏன்னா இவர் உயில் அதாவது சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. அதோடைய ரெண்டு டாக்குமெண்ட், அதுல ஒண்ணுதான் நம்ம இவர்கிட்ட இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கும். இப்ப அந்த டாக்குமெண்ட் என்ன ஆச்சுன்றது அவருக்கு தெரியல, ஆனா இவர் இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த லாக்கர்லயும் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டேவிட், சோ ஆல்ரெடி அன்னிக்காரியை கரெக்ட் பண்ணது பத்தாதுன்னு நம்ம சிஇஓ லேடி கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான், என்னோட கேர்ள் ஃபிரண்ட் ஆகிறீங்களா அப்படின்னு கேட்க, இவங்களா என்னுடைய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, நான் ஒரு விடுவோம்னு சொல்ல, பரவாயில்லங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்களும் சிங்கிள் நானும் சிங்கிள் ரெண்டு பேருமே மிங்கிள் ஆகலாமே அப்படின்னு இவன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்ல அங்கிள் கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வரான் பாருங்க. அப்ப அந்த அன்னைக்கு அறி உனக்கு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அன்னைக்கு மட்டும் நீ கல்யாணத்துல ஓடி போவாம இருந்தா நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு பிசினஸ்ல விஷயமா கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஹீரோயினும் வின்னும் உள்ள வராங்க பாருங்க. இவ வேணும்னே நம்ம ஹீரோயின் வரத பார்த்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகி அழுகுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ சமாதானம் எடுத்தவரை வின்னும் நடுவுல வந்து இவன் என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா வேற ஒரு பொண்ணை டச் பண்ண கூட நான் விட்டுருக்க மாட்டேன் தெரியுமான்னு சொல்ல, பின்னாடியே வந்து இந்த அன்னிக்கறி வர தடுக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ ஒரு முறை முறைச்சு வெளியே போயிடறான். இந்த அன்னிக்கறி பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷப்பட ஹீரோயின் அழுதுகிட்டே வின்னையும் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போல இருக்கு. ஹீரோவும் எங்கெங்கயோ நம்ம ஹீரோயினை தேட ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ கால் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை, இப்படி நைட்டுமே ஆயிடுது. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின் எப்படியும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இவங்க பஸ் ஸ்டாப்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வின் வந்து ஒரு கொடையை கொடுத்துட்டு நீங்க வந்து வீட்டுக்கு சேஃபா போற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், நான் வேணா உனக்கு வந்துட்டு லிப்ட் கொடுக்கவான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு கொடையை கூட எடுக்காம அங்க வர பஸ்ல ஏறி உட்காந்துக்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடறான். இப்ப ஹீரோ இங்க பாரு அன்னிக்கறியை பத்தி உனக்கு தெரியாது, அவ வேணும் தான் ட்ரிகர் பண்ணி நீ வர நேரத்துல எனக்கு கிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அதாவது அவ்வளோ அவள் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, தயவு செஞ்சு நம்புன்னு சொல்ல. ஹீரோயினா இங்க பாரு நான் கண்ணால பார்த்தது மட்டும் தான் நம்புவேன், நான் நம்பவே மாட்டேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் வின்னு பாவம் அங்க வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கான். கொடையை நான் எடுத்துட்டு போலி ஹீரோயின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த அன்னிக்காரி வந்து வின்னுக்கிட்ட என்ன சொல்றா, நீ நானும் கூட்டணி வச்சுக்கலாமா, ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்கலாமான்னு சொல்ல. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு கூட நான் கூட்டணி வச்சுக்க விரும்பலன்னு நம்ம வின்னு செம்ம சூப்பரா அங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம சிஓலடி இருக்காங்க இல்லையா, அவங்க டேவிட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஆகிறதுக்கு. ஆனா நம்ம சிஓலடி என்ன சொல்றாங்க, உனக்கு நான் கேர்ள் ஃபிரெண்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்ல, டேவிட்டுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அங்கிளும் நம்ம ஹீரோவும் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையில பாத்துக்கிட்டு அந்த ரவுடி பையன் என்ன பண்றான், சோ நம்ம அங்கிள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ஷய் அங்கிள் கூட இல்ல, அந்த ரவுடி பையன் என்ன பண்றான், அவனுடைய ஆட்கள் கூட வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறான். அங்கிளும் ஹீரோவும் கண்டிப்பா இவனுக்கு வேலை கொடுத்தவனை நோக்கி தான் இவன் போயிட்டு இருப்பான், வா நம்ம இவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிளும் ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போவ. ஹீரோயின் எப்பயுமே மனசு கஷ்டமா இருந்தா அது வந்துட்டு லைவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைவ் பண்ணிட்டு இருக்கா. அன்னிக்காரி பார்த்துட்டு கடுப்பாவரா, இவ எப்படி அதுக்குள்ளே நார்மல் ஆயிட்டான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட டேரக்டா போயிட்டு ஒரடி இருக்கிற ஆரம்பிக்கிறான். நானும் ஹீரோவும் வந்துட்டு சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்கோம், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாதே இல்லைனா அவன் செத்துக்கிட்டு போயிட போறான்னு சொல்ல. ஹீரோயின் நீ ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கா, நானும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி காசு பேசுவோம் நீ நினைக்கிறியான்னு சொல்ல. யாரை பார்த்துட்டு கேவலமான வேலைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பொழிச்சு நம்ம ஹீரோயின் அடிக்க, அவளைதான் ஒரு அடிக்கு 100 அடியா விழுத அந்த அன்னிக்கரியுடைய முடியை பிடிச்சி ஆஞ்சு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்க, அவளா அங்கிருந்து தெரிச்சு குடுக்குடுன்னு ஓடிடுறா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பையன் டேவிட்ட மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் நான் போட்டு தள்ளிட்டேன், எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்ல. டேவிட் என்ன சொல்றான், இந்த மாதிரி பாடி நான் டெட் பாடியை பார்க்காம நான் காசுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் கட்டன் ரைட்டா சொல்லிட. ஆனா டேவிட்டுடைய காரை பார்க்க முடியல, பிகாஸ் டேவிட்டுடைய கார் முன்னாடி இருக்கு, பின்னாடி இந்த ரவுடி பையலுடைய கார் இருக்கு. அங்கிளாலையும் நம்ம ஹீரோவாலையும் பார்க்க முடியல. ஆனா இந்த டேவிட் யாருக்காகவோ வேலை செய்யறான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு மருமக வரதில்லைன்னு இப்பதான் ஹீரோடைய அப்பா கண்டுபிடிக்கிறாரு மனுஷன். சோ இப்ப இவன் சொல்றான், நீங்க மட்டும் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையை நாசமாகவும் இருந்திருக்கும்லப்பா அப்படின்னு சொல்ல, என்னப்பா பண்றது நீ ஒன்னும் கவலைப்படாத, ஹீரோயினோட பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறமா உன்னோட ஒய்ஃபோடைய அப்பா கிட்ட நம்ம பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்ல. ஹீரோ வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்த பார்க்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் கண்ணால பாத்துட்டேன், தயவு செஞ்சு வந்துட்டு நீ எதுவும் எனக்கு சமாதானப்படுத்தாத, அவளுக்கு வந்துட்டு அதாவது உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்றதை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன், நான் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை நம்புறேன் ஓகேவா, எனக்கு இப்போ வந்துட்டு டவுட் இருக்கு, அதனால நீ என்ன சமாதானம் எதுவும் படுத்தாதன்னு சொல்ல. இப்போ இந்த அன்னிக்காரி நல்லா ஹீரோயின் கிட்ட உதவி வாங்கிட்டு டேவிட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய லைஃப்ல இருந்து ஹீரோயினை துரத்தணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா அவனும் ஓகேன்னு சொல்லிட. ஹீரோடைய தங்கச்சியை பாக்குறதுக்கு சிஓ லேடி வராங்க. சோ அவளுக்கு பிடிச்ச கேக்க கொடுத்துட்டு உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் ராங்ன்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு கதையிலே செம்ம ட்விஸ்ட், இவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன உனக்கு தெரியலையா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல என்ன ஆனிச்சுன்னு சொல்ல இவங்களும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நானு அதுக்கப்புறம் வந்துட்டு டேவிட் டேவிட்டுடைய தம்பி நாங்க 3 பேர் தான் கார்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த சீன் கட் ஆகுது. இப்ப இந்த சிஓ லேடி பாக்குறாங்களே செம்ம கோவத்துல இருக்காங்க, நான் சீக்கிரமா டேவிட்டுடைய அப்பாவை மீட் பண்ணி ஆகணும்னு ஏதோ ஒரு ஃபைல வரையும் உங்க பேக்ல எடுத்து வச்சுட்டு டேவிட்க்கு கால் பண்ணி நாளைக்கே உங்க அப்பாவை மீட் பண்ணலாமா, நம்ம ரெண்டு பேர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் இல்லைன்னு சொல்ல டேவிட் வந்துட்டு இந்த அன்னிக்கறி கூட இருந்துகிட்டே ஓகே ஓகே நாளைக்கே நம்ம மீட் பண்ணலாம் அப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் கோவமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்குலாம் அங்கிள் தான் ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்கலான்னு போனா ஆனா இந்த அன்னிக்கறி வந்துட்டு பேச வரா. ஹீரோ கடுப்பை நேத்து நீ எனக்கு தேவையில்லாம கிஸ் பண்ணி தேவையில்லாம எனக்கும் ஹீரோயினுக்கும் சண்டையை வளர்த்து விட்டுற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எங்க அண்ணனோட ஒய்ஃப் தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, உங்க அண்ணனை வேணா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன வேணா ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவ கேட்க. ஹீரோ சே உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு நான் பார்த்ததே கிடையாதுன்னு போவேன், ஆனா அண்ணன் காரை இது எல்லாத்தையும் கேட்டுறான், அவ்வளவுதான் பண்ணாடி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி உனக்கும் டேவிட்டுக்கும் ஏதோ கசமுசான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், இப்ப என் தம்பியை கூட நீ விட்டு வைக்கலையான்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. உடனே வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுடின்னு சொல்ல, இவன் வந்துட்டு டிவோர்ஸ்லாம் தர முடியாது போடாடே
வேணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அங்கே வந்து கிளம்பிச்சா அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கணுமா அவ்வளோதான், இம்ம நேரம் வந்துட்டு கேஸ் வெடிச்சிருக்கும் மூஞ்சில் ஆசிட் பறந்துருக்கும். ஸோ அங்கே இப்படி நடந்துட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு இந்த மாதிரி ஹீரோ பாவும் தெரியுமா உனக்காக வந்துட்டு அந்த ரவுடி பையில வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் நீ அவனுக்கு ட்ரெஸ் கூட போட்டு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றலன்னு சொல்ல ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. டேவிட் கடைசியாக நம்ம சிஓ லேடியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சிஓ லேடி வந்துட்டு அங்கே இருக்கிற வந்துட்டு சீன்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க தானே ராங்கு, இப்போ உண்மையான டேவிட் அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இங்கே வச்சு தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ கையில் வச்சிருக்காங்க இல்லையா அந்த ரிங்கை போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த சீன்ஸ்லாம் நடக்கிற மாதிரி இவங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம டேவிட்டோடைய அப்பா வந்துடுறாரு. ஸோ இதுதான்ப்பா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிஓ லேடியை காமிக்க டக்கு நம்ம சிஓ லேடி எனக்கு ரொம்ப தனித்தகமாக எடுக்குதுன்னு சொல்ல டக்குன் டேவிட் நானே போய் எடுத்துட்டு வரேன் தண்ணி எடுத்துட்டு போகிற கேப்பில் நம்ம சிஓ லேடி என்ன பண்ணுறாங்க அவங்க கொண்டு வந்து ஃபைலை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் போல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம டேவிட்டுடைய அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. டேவிட்டுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வந்தோடனே டக்குன்னு அந்த இதை பர்த் சர்டிஃபிகேட்டை மறைச்சிட இப்போ டேவிட் வந்துட்டு என்னப்பா உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா நீ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்டுடைய அப்பா சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு போனால் இல்லையா அவன் தங்கச்சி கிட்ட பேசலான்னு போவேன். ஹீரோவுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவாக்கில் உனக்கு ஒன்று தெரியுமா என் ஃப்ரெண்டு ராங் இருக்கா இல்லையா அவள் தான் வந்துட்டு உண்மையாகவே டேவிட்டை லவ் பண்ணா. அன்னைக்கு நான் டேவிட் டேவிட்டுடைய தம்பி நாங்கள் மூணு பேர் தான் காரில் போயிட்டு இருந்தோம். டேவிட்டுடைய தம்பி தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா. அப்போ ராங் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்கான். அவன் எனக்கு வந்துட்டு சமாதானம் எடுத்துனான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினுமே இப்போ ஹீரோ தேடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அந்த வந்துட்டு ஆக்சிடென்ட் சீனை நினச்சி பார்க்குறப்ப இவங்களுக்கு அப்படியே மறுபடியும் வந்துட்டு ஒரு மாறி ஆயிடுது. ஸோ ஆக்சிடென்ட் பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துட ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்க்க வந்ததுனால ஹீரோ சமாதானம் ஆயிட்டான்னு நினச்சி ஹீரோயினோட கையை பிடிக்க நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஒழுங்காய மேலேருந்து கையிடுற அயோக்கிய ராஸ்கல் நான் ஒன்றும் சமாதானம் ஆகலை இப்போதைக்கு உனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு சொல்ல இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம அங்கிளும் பார்த்துக்கிட்டு சே இவங்க இன்னுமா சமாதானம் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆவேன். இங்கே நம்ம டேவிட்டுடைய அப்பா ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலி அதுலேருந்து பர்த் சர்டிஃபிகேட் யாருதுன்னா நம்ம ஹீரோயின் தான். பிகாஸ் என்ன நம்ம இவங்க ராங்ன்ற விஷயத்தை டேவிட்டுடைய அப்பா கிட்ட சொல்லி நான் தான் ராங்கு அதாவது உங்கள் பெரிய பையனுடைய லவ்வர் நான் தான், நான் வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், ஹீரோயின் எனக்கு பொருந்த பொண்ணு தான் அதாவது உங்களுடைய முதல் பேத்தி அவ தான் அப்படின்னு சொல்ல இவருக்காக செம்ம ஷாக் ஆகுது. ஸோ இவரும் வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்பிடுறாரு. ஏன்னா இவங்க பழைய சைலாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இவரும் வந்துட்டு நம்பிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க ஆக்சுவலி ஹீரோ ஒரு புது கார் வாங்கியிருக்கான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்லலான்னு போவேன். ஹீரோயின் பேச்சுவாக்கிலே அன்னைக்கு உண்மையாகவே ஆக்சிடென்ட் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்றீங்களா இந்த ரிங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் அவங்களுடைய ரிங்க காமிக்க இந்த ரிங் ரொம்ப ஸ்பெஷலான ரிங் தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்க அவளும் ஏதோ விஷயம் சொல்லுவான்னு பார்த்தா ஆனா அவன் என்ன சொல்லிட்டா இந்த ரிங்கா நான் பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை என்கிட்ட காமிச்சல அப்ப கூட நான் பயந்தோம்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது ஒண்ணுமே கிடைக்கல க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாம இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இவர் இருக்கல்லையா ஹீரோடைய அப்பா. சோ அவரை வந்துட்டு வீட்டுக்கு அண்ணியோடைய அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காரு. எதுக்காகன்னா ஹீரோடைய லைஃப்ல இருந்து ஹீரோயினை பிரிச்சே ஆகணும், என்னுடைய பொண்ணுடைய லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன், அவ உங்க பையனை சின்ன பையனை லவ் பண்ணா ஆனா நான் தான் தேவையில்லாம உங்க பெரிய பையனை மாப்பிள்ளை ஆக்கிட்டேன், ஆனா இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இவங்களை பக்கத்துக்கு யாரோ ஒரு கெஸ்ட் வராங்க. ஆனா அது யாருன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வின்னு கால் பண்றான், வீடியோ கால் தான் பண்றான். ஹீரோயின் ஹீரோடைய ரூம்ல தானே இருக்காங்க ஏன்னா அங்கிள் தங்கியிருக்கனால. ஸோ இப்போ ஹீரோடைய ஹீரோயினுடைய ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ வர. ஸோ இவனுக்கு வந்துட்டு வின்னுக்கு என்னடா இது இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்க பாத்ரூமும் ஒன்னா யூஸ் பண்றாங்களேன்னு பார்க்க வின்னர் வந்து மாதிரி ஜெலஸ் ஆவ ஹீரோவுக்கும் ஜெலஸ் ஆகுது. இப்போ ஹீரோ ஜெலஸ் ஆகிறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா அதாவது நம்ம டேவிட்ன்ற பேர்ல உண்மையான நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஆக்சிடென்ட்னால இறந்துருக்க மாட்டாங்க. இப்போ உசுரோட இருக்க அந்த டேவிட் இருக்கான் இல்லையா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல மயங்கி போனிருந்தவனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அந்த ரிங்கை இப்போ இருக்கிற டேவிட்டுடைய கையில் பார்த்துருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு லைட்டாக பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது போல இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு மாதிரி மெல்டன் ஸ்லேட்ல தானே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்வயர் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற டேவிட்டு அதாவது தம்பிக்காரன் அண்ணனை கொலை பண்ணியிருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த அன்னைக்காரி என்ன பண்ணுறா ஹீரோயின் முன்னாடியே வேணும்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வாங்க நீ நானும் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு போய் வெளியே சாப்பிடலான்னு சொல்ல ஹீரோ நான் தேவையில்லாத குப்பை விஷயத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல இவளா அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோயினை ஜெலஸ் ஆகிட்டுமே அவ அங்கேருந்து போவேன். இப்போ ஹீரோடைய அப்பா ஹீரோ கூப்பிட்டு இங்கே பாருப்பா உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது டேவிட் தானே. ஸோ ஆக்சுவலி டேவிட்டுடைய அப்பா நான் அதுக்கப்புறமா உங்கள் அண்ணியோடைய அப்பா எல்லாருமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸுப்பா கொஞ்சம்
ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிடு, பிகாஸ் ஏன்னா அது உன்னுடைய பிசினஸையும் பாதிக்கும்பா. பத்தாவதுக்கு நம்ம குடும்பமே நடுத்தரில் நிற்கும், ப்ளீஸ்ப்பா அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பான்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அவங்க அப்பா ஆர்டர் பண்ணுவாரு, இந்த தடவை ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான் ஆஃபீஸில். இதை தூரத்துல இருந்து வின் பார்க்கறான். இப்போ வின் என்ன பண்ணா, ரிசைனிங் லெட்டர்ல எழுதிட்டு வந்து நம்ம அன்னிக்காரி கிட்ட கொடுக்க, அன்னிக்காரி என்னாச்சு, என்ன நீ வந்துட்டு ரிசைன் பண்ணி போற, ஏன் ஹீரோயினை கிவ் அப் பண்றியா, இங்க பார் சீக்கிரமே ஹீரோ ஹீரோயின் பிரேக்அப் பண்ணிப்பாங்க ஓகேவா, அதனால நீ கிவ் அப்லாம் எதுவும் பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வின்னு கிட்ட இவ சொல்ல. இப்போ வின் என்ன பண்ண, நம்ம ஹீரோ போய் பார்த்து எத்தனை நாள்ப்பா இன்னுமே வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்க போற, ஹீரோயினை எப்பயுமே உன்னோட ஃபேமிலி வந்துட்டு அதை டேட் பண்ணவே விட மாட்டாங்க, நீ சீக்கிரமா ஹீரோயினை பிரேக்அப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவ கஷ்டத்துல இருப்பா, அதுக்கப்புறமா நான் அவளை கூட்டிட்டு போறதுக்கு என்னோட லைஃப்ல எனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம அன்னிக்காரியோடைய அப்பாவும் ஹீரோடைய அப்பாவும் பேசிட்டு இருக்கக்குள்ள கெஸ்ட் வந்தாங்களே, அது வேற யாரும் கிடையாது வின்னு தான். இதை கூப்பிட்டு விட்டதே அந்த அன்னிக்காரியோடைய அப்பா தான். ஏன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சு விட்டுட்டு வின் கூட சேர்த்து வைக்கிறது தான் நம்ம ஹீரோயினை பிளான் பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் டேவிட்டோடைய அப்பா அசிஸ்டன்ட் இருந்தார் இல்லையா, அதான் அந்த ரவுடி பையன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் கிட்ட காசு கேட்டார் இல்லையா. ஆக்சுவலி இவர் சாவல பல இருக்கு, இவர் உயிரோடு தான் இருக்காரு, எப்படியோ டேவிட்டோடைய அப்பா கண்டுபிடிச்சு இப்போ ஹீரோயின் பேர்ல தான் சொத்தை எழுதி வச்சிருக்கோன்ற பேர்ல அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அவரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் நைட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச வர, ஆனா ஹீரோ சரியா பேச மாட்டேன்னா நான் வெளியே போறேன் நீ நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அங்கிளும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரவுடி பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கான் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்லயே ஒரு ரூம் புக் பண்றாங்க. எதுக்காகனா அங்கிள் ஒரு பொம்பளை கிட்ட போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த ரவுடி பையன் கூட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா ஹீரோ கூட வந்திருக்கிறது ஹீரோயின் நினைச்சு அந்த ரவுடி பையன் அட்டாக் பண்ண வருவான் இல்லையா, அப்ப அந்த ரவுடி பையன் பிடிச்சிடலான்னா இப்படி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இங்க வீட்டுல தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டு வேலைக்காரங்க வந்தா அவங்க இந்த மாதிரி அன்னிக்காரி வீட்டுல இல்லைன்ற விஷயத்த சொல்ல வர, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அன்னிக்காரியும் ஹீரோவும் வெளியே டேட்டிங் போறாங்கன்னு நினைச்சு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. அங்கிளும் பொண்ணு வேஷம் பட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துற பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினுக்கு பாக்குறப்ப அது அன்னிக்காரி மாதிரி தெரியுது போல இருக்கு, ஆனா பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கூடமா வித்தியாசம் தெரியல அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அவனுடைய பிளான் பிரகாரம் அங்கிள பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு கரெக்டா அந்த ரவுடி பையனுடைய கண் பார்வையில தெரியற மாதிரியே பக்கத்து ரூம்க்குள்ள போவேன். நம்ம ஹீரோயினா ஐயோ என்னையும் எப்படி துரோகம் பண்றான், எனக்கும் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு துரோகம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபாலோ பண்ண. லாஸ்ட் டைம்ல அங்கிளும் நம்ம ஹீரோவும் அந்த ரவுடி பையில பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப கரெக்டா அந்த ரவுடி பையன் உண்மையான நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாப்ல, அவ்வளவுதான். இப்ப அந்த இடத்துல கன் ஃபயர்லாம் நடந்துட்டு இருக்கு, அந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண வர கரெக்டா நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுறாரு. ஹீரோடைய ஷோல்டர்ல புல்லட் பட்டுருச்சு, அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அங்கிளை பிடிச்சி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பெருசா எதுவும் அடி கிடையாது போல இருக்கு, புல்லட்டை எடுத்துட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்ப ஹீரோ கேக்குறாமா என்ன என்ன சந்தேகப்பட்டுதான் வந்தியா, அப்படியா நான் ரொம்ப கேவலமானவன் சொல்ல ஹீரோயின் சாரி கேக்குறேன், இந்த பிளான் நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல, இந்த பிளான் சொல்லி இருந்தா ஃபர்ஸ்ட் நீ நான் அனுப்பி இருக்கவே மாட்டே, அதுக்காக தான் நாங்க சொல்லாம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சாரி கேட்க, ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோடைய சிஸ்டர் வர, ஆக்சுவலி ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்கு இவளை இன்வைட் பண்ணவே மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு இவ சொல்லாம கொல்லாம வந்துட்டான். ஏன்னா வந்துட்டு இவ வந்தானாலே ஏதாவது தண்ணி ஊத்தி விடுறது சாப்பாடை கொட்டி விடுறதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்புல இருக்கு. ஆனா இன்னைக்கு நல்ல விதமா சேர் எல்லாம் தள்ளி விட்டு உட்காந்து தண்ணி கிளாஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சிஇஓ லேடியும் வராங்க, டேவிட்டும் வராங்க. டேவிட்டுக்கா செம பயம் ஆயிடுது, என்னடா இவ நல்லா ஆயிட்டோம்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோடைய தங்கச்சி கிட்ட நம்ம சிஇஓ லேடி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அன்னிக்காரி டேவிட் கிட்ட ஹீரோக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல, இப்ப நம்ம சிஇஓ லேடி இருக்காங்க இல்லையா அவங்க டேவிட்டுடைய அப்பா செக்ரட்டரியை பார்க்க வராங்க. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதும் நம்ம சிஇஓ லேடிக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அதாவது நம்ம டேவிட்டுடைய அப்பா தான் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த ரவுடி பையில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து, ஆக்சுவலி ரவுடி பையன் ஹீரோவை ஷூட் பண்ணா இல்லையா, அதனால இது ஒரு கேஸ் ஆயிட்டதுனால அந்த ரவுடி பையில உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டேவிட் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா அந்த ரவுடி பையலுடைய போன்ல டேவிட்டுடைய போன் நம்பர் இருந்திருக்கும். டேவிட் என்ன சொல்றான், இல்லங்க நான் நிலத்தை வாங்குறதுக்கு அவன் தாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், வேற ஒண்ணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டேவிட் தப்பிச்சிடுறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகி டேவிட்டுடைய அப்பா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வராரு. ஆனா டேவிட்டுக்கு தெரியாம தான் வராரு, ஆனா பார்த்தா டேவிட் கரெக்டா இங்க வந்து நிக்கிறான். ஏன்னா டேவிட் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. சோ இப்ப டேவிட்டுடைய அப்பாவனால ஒண்ணுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச முடியல, அவரு நம்ம ஹீரோயின் பேர்ல சொத்து எழுதிட்டேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா டேவிட் நடுவுல வந்ததுனால நார்மலா பேசிட்டு வெளியே வர டேவிட் பிடிச்சி செம்மையா கத்துறான், இங்க பாருங்கப்பா ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன உங்க பெரிய பையன் தான் இஷ்டமா, அவன் தான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் இல்லையா, அப்புறம் என்ன ஹீரோயினுமே சாகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவரால் ஒண்ணுமே பேசவே முடியல. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட வர, நீ வந்து நம்ம வீட்லயே தங்கிட்டா என்னமா அப்படின்னு டேவிட் சும்மா அப்படியே பாசமழையா நம்ம ஹீரோயின் கிட்ட பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேவிட்டுடைய அப்பா டேவிட் கிட்ட கையும் கலவமா மாட்டிக்கிறாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்து இவர் செக்ரட்டரி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு பாருங்க, கரெக்டா டேவிட் ஒட்டி கிட்ட வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து
போனை வாங்கி கேட்டுடு அவ்வளவுதான். அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்கிறதுக்கு ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் எப்பயுமே வரமாட்டார் இல்லையா, ஆனா வந்துட்டு ஏமா உன்னதான் டேவிட் தான் வீட்டுக்கு கூப்பிடறா இல்லையா. அப்புறம் ஏமா இங்க உட்காந்துட்டு இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட ஹார்ஷா பேச, இங்க வந்துட்டு டேவிட்க்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தது இல்லையா. சோ சண்டை முத்தி போய் மனுஷனுக்கு பாவம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆனா இவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா அவரு கை கால்லாம் இழுத்துட்டு கிடக்குறாரு. சாவட்டும்னு சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு விட்டு வச்சிருக்கான். நல்ல வேலை இன்னும் அவனுக்கு உயிர் விஷயம் தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்ன பண்ண போறான்னு தெரியல. சோ இப்ப டேவிட்டோட அப்பா இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவன் கால் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஐயோ எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடைய அப்பா பேசினது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால நின்னு அழுதுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி என்னுடைய அப்பாவே கிடைச்சாலும் நான் எப்படி உன்னை விட்டு போவேன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. சோ இப்ப அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் அங்கிளுமே ஊருக்கு கிளம்புறாரு போல இருக்கு. சோ இப்ப அங்கிள் என்ன சொல்றாரு, இங்க பாருமா நீ ஒன்னும் கஷ்டப்படாத, உனக்கு உன்னுடைய சொந்த ஃபேமிலியே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி, இல்ல ஹீரோடைய வந்துட்டு பிரச்சனை ஆனாலும் சரி, கிராமத்துக்கு வீட்டுக்கு வந்துரு ஓகேவா. அங்க உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அங்க உனக்காக அங்கிள் இருக்க, ஆன்டி இருக்க, எல்லாருமே இருக்கும் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கிள் ஊருக்கு கிளம்ப. இப்ப நியூஸ்ல டேவிட்டோட அப்பா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் சிஇஓடிக்கு தெரிய வர அவங்களா ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. சோ இப்ப இவங்க கட் பண்ண எங்க போறாங்கன்னா அந்த செக்ரட்டரி கிட்ட தான், டேவிட்டோட அப்பா செக்ரட்டரி கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உயிர் எல்லாம் பத்திரமா தானே இருக்கு, அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு டேவிட் இங்க வரப்போறான்னு சொல்ல, எனக்கு என்னமோ இந்த டேவிட் மேலதான் சந்தேகம். ஏன்னா நல்ல வேலை வந்துட்டு ஹீரோ அதாவது டேவிட்டோட அப்பா வந்துட்டு சொத்து எல்லாம் ஹீரோயின் பேர்ல எழுதிட்டாரு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல், சப்போஸ் ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னா சொத்து எல்லாமே டேவிட் பேர்ல தான் போகும். இப்ப ஹீரோயினை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியலையேன்னு சொல்ல, ஐயோ என் பொண்ணுடைய உசுருக்கு இம்புட்டு பெரிய ஆபத்தான்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓடி கதறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தாத்தா இறந்த விஷயம், அதாவது டேவிட்டோட அப்பா இறந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி பாரு என்னுடைய தாத்தா கூட என்னால இருக்கவே முடியல, என்னுடைய தாத்தாவை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஃபினல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. அன்னிக்காரி அவளுடைய ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் கார ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்ல, பத்தாவதுக்கு இவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான், இவ புருஷன் அடிச்சுட்டு என்னெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுதோ அப்பதான் கொடுப்பேன்னு சொல்ல, டேவிட்டுடைய அப்பா ஃபினல் ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க விண்ணுமே வந்திருக்கான். இப்ப டேவிட் மறுபடியும் இந்த மாதிரி நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா, எனக்கும் ஏதோ ஒன்னு ஆயிட போது, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறமா, சீக்கிரமா வாமா நம்ம வீட்டுக்குன்னு சொல்ல, ஹீரோயின் குழப்பத்திலே இருக்காங்க போலாமா வேணாமான்னு. இப்ப நம்ம விண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட பேச டேவிட்டுக்கு சமக்கவும் வந்துடுது. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஜலஸ் ஆயிடுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜலஸ்னஸ் இவளும் பாத்துட்டு இருக்கா, அந்த அன்னிக்காரியும். இந்த அன்னிக்காரி விண்ணு கிட்ட போயிட்டு உனக்கே ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு கேட்க, உனக்கு கூட தான் உன் புருஷனை விட்டுட்டு ஹீரோவை பிடிச்சிருக்கா, அதுக்கெல்லாம் காரணம் தேவையா, காதலுக்கு காரணமே தேவையில்ல, உனக்கு கண்ட நேரத்துல காதல் வருது, ஆனா எனக்கு ஹீரோயின் மேலதான் காதல் வருதுன்னு நம்ம விண்ணு டைலாக்கா விட்டுட்டு இருக்க. இனி அந்த ஃபினல் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்டாட்டிக்காரிய புருஷன்காரன் வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆனா இவன் என்ன பண்ண, என்னுடைய கார் இருக்கு நான் என் கார்லயே வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ற, அப்படியே மலிப்பிடுறான். இந்த அன்னிக்காரி ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான், ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்டுக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோ கேட்கறான் உனக்கு விண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஹா எனக்கு பிடிக்குமே ஆனா ஆஸ் அ ஃப்ரெண்டா ஓகேவா, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, நீ ஏன் அவன் மேல ஜெலஸ் பண்றேன்னு கேட்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன், லொகேஷன் சென்ட் பண்றேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் கிளம்புறாங்க. சோ இவன் என்ன பண்றா, ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றதுக்காக போறா. இதை புருஷங்காரன் பார்த்துட்டு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்றியா, இருடி உன்ன கையுங்களுமோ பிடிக்கிறேன்னு இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போவேன். ஆனா அந்த ஹோட்டலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேவிட்டும் வந்துடுறா. இப்ப டேவிட் ஒரு லிப்ட்ல ஏற, ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அண்ணன் பார்க்கல. இப்ப உடனே வந்துட்டு இந்த பொண்டாட்டிக்காரி டேவிட்டுக்கு கால் பண்ணி ரூமுக்கு வராத, என் புருஷன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல டேவிட்டுமே அங்கிருந்து கிளம்பிட்டான். அதாவது கிளம்பல, அந்த ரூமுக்கு வரல. ஆனா இவன் என்ன பண்றான், புருஷன்காரன் கொஞ்சம் அவசரத்துல என்ன பண்ண, பொண்டாட்டிக்காரியோடைய ரூம் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து உள்ள வந்து தேடி பார்க்க, ஆனா உள்ள யாரும் இல்ல. இவளா போய் தேடி போவோம், மூஞ்சியை பாக்கறதுனால தான் நான் ரூம் புக் பண்ணி தான் தனியா இருக்க, நீ என்னன்னா என்ன சந்தேகப்படுறியாடான்னு கேட்க அவனுக்கு பல்ப் ஆயிடுது. சோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இப்ப அவன் சொல்றான், என் பொண்டாட்டி மேல எனக்கு வந்துட்டு கண்டிப்பா சந்தேகம் இருக்கு, அவளுக்கு மட்டும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ப்ரூஃப் கிடைக்கணும் சந்தேகப்பட்ட மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க அப்பனை வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் வந்துட்டு கோவப்பட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பையன் போலீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைச்சிருச்சு, டேவிட் தான் ஜாமீன் வாங்கி கொடுத்துருப்பான். சோ இப்ப இவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி என்னோட பேரை நீ யூஸ் பண்ணாம தான் உன்ன நான் ஜாமீன்ல எடுத்துறேன்னு, அவனுமே ரவுடிக்காரன் டேவிட்டுடைய பேரை யூஸ் பண்ணனால ஜாமீன்ல எடுத்துறேன். இன்னொரு பக்கம் ஒரு பிளாஷ்பேக், ஆக்சுவலி நம்ம சிஇஓ லேடி அன்னைக்கு பாட்டி கிட்ட நம்ம ஹீரோயினை கை குழந்தையா கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போனாங்க இல்லையா, உண்மையாவே அவங்க ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளே இந்த டேவிட்டுடைய ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிஇஓ லேடியும் அவங்க குழந்தையும் தேடிட்டு வந்ததுனால இவங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ஆளுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா இவங்க வெளியே வந்து பார்க்க, ஆனா அதுக்குள்ளே பஸ் அங்க வந்து கிளம்பிடுது. சோ இது வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக். இப்போ வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிஇஓ லேடி உண்மையாவே நம்ம ஹீரோயினை வேணும்னு விட்டுட்டு போல, ரெஸ்ட் ரூமுக்கு தான் உண்மையா போயிருக்காங்க, ஆனா வரதுக்குள்ள பஸ் கிளம்பிடுச்சு. சோ இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட சிஇஓ லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹீரோடைய அப்பா அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு விட, ஹீரோயினுடைய அப்பாவான இப்ப இருக்கிற டேவிட் உட்கார்ந்துட்டு இருக்கான்.
டேவிட் வந்துட்டு ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோடைய அப்பாவும் போயம்மா உனக்கு தான் அப்பா தான் கிடைச்சிட்டார்ல அப்புறம் என்னம்மான்னு கேட்க, ஹீரோயின் இல்லை எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், ஏன்னா யாராவது நான் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல டேவிட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். பக்கத்தில் இருக்கிற நம்ம அன்னிக்காரியோடைய ரூமுக்கு போக இவன் ரூம்குள்ளே போகிறத நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோடைய அண்ணனும் பார்த்துறாங்க. உள்ளே போனால் கண்டிப்பாக அவங்க மாட்டியிருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியே வர இவங்க டிஸ்ட்ராக் ஆகிடுறாங்க. ஸோ அந்த அன்னிக்காரியுடைய ரூம்குள்ளே போயிருந்தால் அவர் நல்லா மாட்டின்னு இருப்பான், ஏன்னா அவள் அங்கேயே ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா டேவிட் கூட. ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்கு அழுதுகிட்டே வந்திருப்பாங்கன்னா ஹீரோடைய அப்பா திட்டி விட்டுருப்பாரு, டேவிட் போனதுக்கு அப்புறமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த மாதிரி அன்னிக்காரியுடைய அப்பா என்னோட பிஸ்னஸை வச்சு என்னை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு, ஏன் நீ உங்கள் அப்பா கூட தான் போனா என்ன எதுக்கு என் பையன் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி பிடிச்ச நல்லா ஹார்ஷாக திட்டி விட ஹீரோயின் இப்போ அதுக்கு தான் அழுதுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு. ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எங்கள் அப்பா கிட்ட பேசன்னு சொல்ல, ஹீரோயின் வேணாம் வேணாம் அப்பாவுக்கும் பையனுக்கும் மறுபடியும் சண்டை வரதை நான் விரும்பலை, வேணாம் இதை பற்றி எதுவும் கேட்காதன்னு சொல்லிட இங்கே நல்லா ஆஃபீஸ் ரொமான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேவிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம சிஓ லேடி கால் பண்ணுறாங்க, இவனா ஐ மிஸ் யூ செல்லோ ஐ லவ் யூ செல்லோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்குற வந்துட்டு நம்ம அன்னிக்காரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேவிட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்துட்டு யாரை பார்க்க போகிறேன்னொடனே அதுவா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த சிஓ லேடி தான் சொல்ல, இவளுக்கு அப்படியே மூஞ்சே ஒரு மாதிரி சுருங்கிடுது, ஏன்னா இவன் டேவிட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பில் இருக்கு. ஆக்சுவலி டேவிட் அந்த சிஓ லேடியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன்ட் ஒரு பழைய வீட்டில் இருந்துருப்பார் தெரியுமா, அந்த வீட்டுக்கு போவேன் ஆனால் அவரை ஆளக்கானும் என்னன்னு பார்த்தா நம்ம சிஓ லேடி அவரை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா எப்படியும் டேவிட் கண்டுபிடிச்சி வருவான்றதுனால. ஸோ ஏன்னா இப்போ அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் டேவிட்டுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, வீட்டில் இன்னுமே நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க எங்கள் ஹீரோ தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டு தன்னை பிரேக்கப் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இல்லவே இல்லை, உயிரே போனாலும் அந்த மாதிரிலாம் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்ல டேவிட்டுக்கு அவங்க அப்பாவுடைய உயில் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி வந்துட்டு அவர் ரெண்டு உயில் ரெடி பண்ணார், ஒன்று அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்தாரு ஒன்று வீட்டில் வச்சிருந்தா இல்லையா, வீட்டில் இருக்க உயில் கிடச்சிருச்சு. அது பிரகாரம் ஹீரோயினுக்கு 21 வயசு ஆனதுக்கு அப்புறமா மொத்த சுத்தம் ஹீரோயின் பேரில் வந்துடும், ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு அப்படின்றதுனால. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டியன் மாதிரி தான் அந்த சொத்துக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டேவிட் என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு வாமா உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தானே எடுக்கணும் வா நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி தாத்தாவுக்காக ஒரு இது கோவிலில் ஒரு பூஜை வச்சிருக்கேன் நீயும் வந்துருன்னு சரியா அப்படின்னு சொல்ல, செத்தவங்களுக்கான பூஜைன்றதுனால ஹீரோயின் கிட்ட பிளாக் ட்ரெஸ் இல்லாதனால நம்ம சிஓ லேடி கிட்ட கேட்க சிஓ லேடியும் கொடுக்குறாங்க. பேச்சுவாக்கில் இந்த மாதிரி டேவிட் வந்துட்டு என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போனாருன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் தான் உண்மையான அப்பா இல்லை இல்லையா, இவன் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சிருக்கான், ஒருவேளை அதில் ஏதாவது கோல்மால் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஓ லேடியும் டென்ஷன் ஆகும். ஸோ இப்போ டேவிட்டு நம்ம சிஓ லேடி ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இது கோவிலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோடைய வீட்டில் இருந்தும் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ அதுக்கப்புறமா வின்னு ஏன் ஹீரோடைய தங்கச்சி எல்லாமே வர டேவிட் என்ன பண்ணா ஹீரோடைய தங்கச்சி கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளாக இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினல்ன்றது தெரியாம உனக்கு ஹாப்பி பர்த்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ டேவிட் என்னன்னா அவளுக்கு ஞாபகம் ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ டேவிட் வந்துட்டு நம்ம சிஓலடிய நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல அவங்களுடைய மூஞ்சே மாறுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு புருஷங்காரன் தன்னோட பொண்டாட்டியுடைய ஃபோனை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை, ஆனால் அதுக்கு பதில் ஹீரோடைய பர்த்டே டேட் போட்டால் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துடுறா, உடனே போயிட்டு இவர் உட்காந்துடுறாரு, ஏன்னா ஃபோனுக்குள்ளேயே ஏகப்பட்ட லவ் சாட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்த சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அன்னிக்காரி என்ன பண்ணுறா, ஒரு தனியாக ஒரு பாருக்கு போயிட்டு உட்காந்து குடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா, என்னன்னா இவளுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா இந்த மாதிரி வந்துட்டு டேவிட் அந்த சிஓ லேடி கூட இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கதை புருஷங்காரனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் இவ வண்டி எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போவ, இது பார்க்குற புருஷங்காரன் நம்ம தான் ஒரு வேலை இவளை சந்தேகப்படுறோமோ, தனியாக ரூம் புக் பண்ணுறா தனியாக சரக்கடிக்கிறா தனியாக உங்கள் அப்பா வீட்டுக்கு தானே வந்திருக்கா அப்படின்னு வந்துட்டு புருஷங்காரன் தப்பாக எடை போட இன்னொரு பக்கம் நம்ம சிஓ லேடியும் டேவிட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க நேற்று பயந்தது இதுக்காக தான், ஏன்னா இந்த வந்துட்டு டேவிட் வீட்டில் ட்ராப் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சிஓ லேடி கிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி நடந்துக்கிட்டான் போல இருக்கு. இவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இவனுடைய நம்பிக்கையை பெறணும்னா நான் என்ன இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னுடைய பொண்ணுக்காக நான் என்ன கூட நான் இழப்பேன், என்னோட பொண்ணை வந்துட்டு இவனை டச் பண்ண மட்டும் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. காலங்கத்தாலே நம்ம வின்னு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், ஹீரோவுக்கு கடுப்பாவது எதுக்கு இவன் வந்தான்னு கேட்க ஹீரோயின் தெரியல வின்னுடைய அப்பா என்ன பார்க்கணுமான்னு சொன்னாரு. இப்போ ஹீரோ போயிட்டு வின்னு கிட்ட கேட்க வின்னு என்ன சொல்றான், எங்க அப்பா கிட்ட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட லவ்வர்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், ஆனால் உன்னால உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா உங்க அப்பா ஹீரோயினை டேட் பண்ண கூட விட மாட்டார் அப்படின்னு நம்ம வின்னு கடுப்பேத்த, அவ்வளவுதான் ஹீரோக்கு கோவம் வந்தது. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பா நான் உங்க பையனா இதுக்கப்புறம் இருக்கவே விரும்பல, உங்களுடைய சொத்து வேணாம் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஏன் உங்களுடைய இனிஷியல் கூட எனக்கு தேவையில்லை ஓகேவா, நான் ஹீரோயினை பிரேக்அப் பண்ண மாட்டேன், அவளை கூப்பிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஓகேவா, நான் இந்த ஃபேமிலியில் இருக்கிறனால தானே அன்னிக்காரியுடைய அப்பா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரு உங்களுடைய பிஸ்னஸ் போயிடும்ன்றாரு, நீங்களும் பிஸ்னஸ்க்காக என்னை இழந்துக்க வந்துட்டு தயாராகிடுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப நம்ம உடனே ஆண்டி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, ஆண்டி ஓகேப்பா
நான் அது வந்துட்டு என்னோட வீடு இப்ப நீ இருக்குது, அட்லீஸ்ட் அந்த வீட்டை விட்டு போவாதன்னு சொல்ல ஹீரோ இல்லவே இல்லாட்டி நான் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிஓ லேடி கிட்ட கேக்குறாங்க, நீங்க இப்பதான் வந்துட்டு டேவிட்ட பாத்தீங்க பழகுனீங்க, அதுக்குள்ளே நீங்க மேரேஜ்க்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்க, ஆனா வந்துட்டு தன்னோட பொண்ணுக்காக தான், அதாவது ஹீரோயின்காக தான் இவங்க மேரேஜ் பண்ண போறாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. சோ ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசின விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப அப்பாவோடய வந்துட்டு ஹெல்ப் எதுவும் நமக்கு கிடைக்காது, டேவிட் கிட்ட சொல்லி கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும் ரெசார்ட்டுக்காகன்னு சொல்ல, ஹீரோயின் அவர் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்புறம் அவரு தானே அவர்கிட்ட தான் அதிகமான ஷேர்ஸ் எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல, ஹீரோ வேற வழியிலேயே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம சிஓடி ஹீரோடைய தங்கச்சி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஏன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டான். சோ அவங்க ஒரு ஆளால மட்டும்தான் நம்ம டேவிட் உண்மையான டேவிட் கிடையாதுன்னு சொல்ல முடியும் இல்லையா, அதனால அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு ராங், நான் வேணா என்னுடைய சர்ஜரிக்கான அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உனக்கு காமிக்கிறேன், நீ உங்க ஃபைல் எல்லாம் கொண்டாந்து காமிக்கிறாங்க, நான் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன், எனக்கு சர்ஜரி ஆனிச்சு, அதுக்கப்புறம் நான் இப்படிதான் மாறினேன், சோ நீ தான் வந்துட்டு அவன் டேவிட் வந்துட்டு டேவிட் இல்லைன்ற விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோடைய தங்கச்சிக்குமே ராங் மேல கோவம் இருக்கு, ஏன்னா தன்னோட ஃபியான்சியை வந்துட்டு ராங் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டாலே அப்படின்ற கோவம் இருக்கு. பட் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம சிஓலடி என்ன சொல்றாங்க, நீ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறன்ற விஷயம் எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்லி புரிய வைக்க, இப்பதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது, ஆக்சுவலி இவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, அதாவது நம்ம டேவிட் ஒரிஜினலான டேவிட் வந்துட்டு உண்மையான டேவிட்டை சாகடிச்சார் இல்லையா, அப்பவே இவ சரியாயிட்டா போல இருக்கு, ஆனா டேவிட் அப்பப்ப வீட்டுக்கு வர்றதுனால இவ பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா போல இருக்கு, இப்ப அழுதுகிட்டே இது எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டான அந்த ராங் அதாவது நம்ம சிஓ லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்க, இவன் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான், இந்த மாதிரி இப்ப இருக்கிறது ஒரிஜினல் டேவிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம சிஓ லேடிக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இப்ப இந்த போலியான டேவிட் என்ன பண்றா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை அவனுடைய பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ண வர, ஆனா அம்மா கூட இல்லாதனால சோ கோர்ட்ல உத்தரவு வாங்கிட்டு வரணும், அந்த கோர்ட்ல வந்துட்டு உத்தரவு வரதுக்கு 2 மாசம் டைம் ஆகும் சொல்ல, ஆனா டேவிட்டுக்கு இதுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப டேவிட் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வர, ஹீரோ வந்துட்டு அவனுடைய அந்த பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசுறான், எங்க அப்பா இப்ப என் கூட இல்ல, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நீங்க அதிகமா பண்ண முடியுமான்னு கேட்க, இவனும் இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோடைய இடத்த படிக்கிறதுக்காக, சரிப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, ஒரு நான் 80% நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், நீ எனக்கு ஷேர்ஸ் மட்டும் எழுதி கொடுன்னு அலேக்கா பேசிட்டு டேவிட் அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயினுக்கு இங்க டேவிட் கூட இருக்கிறப்ப அப்பா ஃபீலிங்கே வரதில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்த. சோ இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் இப்ப வேலையை விட்டு நின்னுட்டாங்க, எதுக்காகனா நம்ம ஹீரோவே அவங்க அப்பா வேணான்னு சொன்னதுனால ஹீரோயினையும் வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டாங்க, அதனால ஹீரோயின் வேலையை விட்டு நின்னதுனால இந்த காசிப் பேசுற பொண்ணு வந்து எங்க ரெண்டு பேருக்குமே நீங்க வந்துட்டு பதவி உயர்வு தரேன்னு சொன்னீங்களே எப்ப கொடுக்க போறீங்கன்னு அன்னிக்காரி கிட்ட கேட்க, அன்னிக்காரி அவளை தானே வேலையை விட்டு போனா, நீ எதுவும் பண்ணல, போடி ரூம் விட்டு வெளியேன்னு சொல்லிட்டு அன்னிக்காரி திட்டி விட்டுட, இவ கடுப்பாய் வெளியே வரா பாருங்க, அந்த நேரம் பார்த்து டேவிட் கரெக்டா நம்ம அன்னிக்காரியை பாக்கிறதுக்காக ரூம் உள்ள போவ, இந்த காசிப் பேசுற பொண்ணு பாத்துறான், இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ரூம் குள்ள எப்பயும் போல ஒன்னா இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, இதை வந்துட்டு சோசியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணி விட்டுட, கொஞ்ச நேரத்தில் செம்ம வைரல் ஆயிடுது, ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே பாத்துறாங்க, அன்னிக்காரிக்கு செம்ம கோவம், ஏன்னா வந்துட்டு அந்த பதவி உயர்வு கொடுக்காதனால தான் இவ தான் இதை பண்ணாலும்னு சொல்லிட்டு அந்த காசிப் பேசுற பொண்ணை வந்து பொழிச்சு பொழிச்சு நடந்து வேலையை விட்டு தூக்க, இவளா எனக்கு வேலை போச்சுன்னா எனக்கு இன்னொரு ஒரு வேலை கிடைச்சிடும், அவளே உன்னை பத்தின வீடியோஸ் வெளியே வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு அசிங்கத்துல இருந்து நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பா பேச, ஆனா இப்ப அந்த அன்னிக்காரிக்கு செம்ம கோவம் வருது. இப்ப இதே வீடியோவை நம்ம ஹீரோடைய அண்ணனும் பாத்துறான், அவனுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் போயிட்டு இந்த அன்னிக்காரியோடைய அப்பா கிட்டே பேசிட வேண்டியதுதான்னு சொல்ல, ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, அப்ப அந்த காசு பேசுற பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான், நானும் வேலையை விட்டு போறேன் தெரியுமா, ஆனா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை, இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தினால சாரின்னு சொல்ல ஹீரோயினுமே சாரி கேட்டு வந்துட்டு மன்னிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஓ லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இவருக்கு அவங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன் கிட்ட எவ்வளவு கேவலமானவனா இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோடைய அண்ணன் அன்னிக்காரியுடைய அப்பாட்ட போயிட்டு உங்க பொண்ணு என்ன வேலை பண்ணியிருக்கா பாத்தீங்கல்ல, இதுக்கப்புறமா என்னால உங்க பொண்ணு கூட வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்க, அவருமே வந்துட்டு சரி ஓகேப்பா இந்த தடவை என் தப்பு என் பொண்ணு மேல இருக்கிறதுனால உனக்கு நான் என் பொண்ணு கிட்ட சொல்லி நான் டிவோர்ஸை கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன்னு சொல்ல, உடனே அண்ணன்காரனும் செம்ம ஹாப்பி ஆயிடுறான், ஓகேடா இந்த தொலைகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு சொல்லி யோசிக்கான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்ம டேவிட் வராப்பில் என்னன்னு பார்த்தா 2 மாசம் கோர்ட்டுக்கு போய் இழுக்க வேண்டியது அந்த ப்ராசஸை இவன் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து யாரோ ஒரு ஆஃபீஸை கூட்டு வந்து வீட்டிலே வச்சு சைனை வாங்கி வேலையை முடிக்க பார்க்குறான். பத்தாவதுக்கு ஹீரோயினோட போலியான ஒரு அம்மா வேற ரெடி பண்ணிட்டு வந்திருக்க, ஹீரோயினுக்கு இந்த இடத்துல டவுட் அதிகமாகுது. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு, அதில் டேவிட் தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு வந்துட்டு நம்ம சந்தேகம் பண்ணணும்னு ஹீரோயின் சைனை போட்டுடுறாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் இருக்க சந்தேகத்தை நம்ம சிஓ லேடி கிட்ட சொல்றாங்க, டேவிட்டை பார்க்குறப்ப எனக்கு அப்பா ஃபீலிங்கே வரமாட்டேந்து அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சிஓ லேடி தான் நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை இல்லை எல்லாமே சரியாயிடும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த வீட்டை விட்டு நம்ம வந்துட்டு வெளியேற போகிறோம், ஏன்னா இது ஆண்டியோடைய வீடு, நம்ம உன்னுடைய கிராமத்து வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய கிராமத்து வீட்டுக்கே கிளம்புறாங்க. அந்த சிஓ லேடிக்கும் டாட்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிற வழியில் ஹீரோயினோட ஹீரோடைய அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு போகலான்னு வேலைக்காரங்களுக்கும் பாய் சொல்லிட்டு ஆண்டிக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறப்ப தான் ஹீரோடைய தங்கச்சி நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி, நீ உன் கையில் போட்டிருக்கலையா அந்த ரிங்கு, அந்த ரிங்கு வந்துட்டு ஒரு கொலக்காரனுடைய ரிங்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கா செம ஷாக் ஆகுது. இப்போ வந்துட்டு அவன் முழுசாக எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அவ மட்டும் வந்துட்டு கதவை சாத்திக்கிறா. ஏன்னா அந்த ரிங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போலியாக இருக்கிற அந்த டேவிட்டுடைய ரிங்கு போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த விஷயத்த போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வா, நான் வந்துட்டு என்னுடைய அப்பாவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டேவிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கா இல்லையா வின்னுடைய அப்பா கூடையும் பிளஸ் அன்னிக்காருடைய அப்பா கூடையும் பேசிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிறத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்மள பிரிக்கணும்னு இவங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ஹீரோயின் அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் கிராமத்துக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு இந்த ரவுடி பையன் என்ன பண்றான், ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்றான். டேவிட் என்ன பண்றான், நம்ம வின்னு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோடைய வந்துட்டு ப்ராஜெக்ட்ல நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ஹீரோ வந்துட்டு சில பல இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு கிராமத்துக்கு போயிருக்கான், நீயுமே ஹீரோ கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வின்னு அனுப்ப, வின்னு நம்ம ஹீரோயின்காகவே கிராமத்துக்கு கிளம்பி போவ. சிஓ லேடி கிட்ட தான் நம்ம வின்னோட இது டேவிட்டுடைய வீட்டுடைய ஒரு கீ இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, டேவிட் இல்லாத நேரத்துலையா பார்த்து இப்போ டேவிட்டுடைய அப்பா ஒரிஜினலாக வில் எழுதி வச்சிருக்கா இல்லையா அதை வந்துட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்துக்காக அங்கிளும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த இலத்தலையுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயை பாதுகாக்க நம்ம ஹீரோயின், ஐயோ அங்கிள் நீங்கள் வீட்டுக்கு போங்க எனக்கு ஒன்றும் ஆகாது, ஹீரோ தான் என் கூட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கிளை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஹீரோ கூட உட்காந்து நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க, நம்ம அங்கிள் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ரவுடி பையன் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி கூட்டிகிட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனால் இந்த ரவுடி பையன் வந்துடுறான். எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றிட்டாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம சிஓ லேடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் வீட்டு அட்ரஸ் இருந்தால் சொல்லுமா நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் இதை பற்றி விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டேவி தான் என்னுடைய அப்பாவாக இருப்பான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம் அங்கிள் என்ன சொல்கிறாரு, அப்படியா சரி ஓகே நம்ம வந்துட்டு இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஏன்னா டேவிட்டுக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் இருக்காரு, நீ தானே சொன்ன, ஒருவேளை அந்த அண்ணன் தான் உன்னுடைய வந்துட்டு அப்பாவாக இருக்குமோ, சரி ஓகே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிக்காரி அவளுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டா, போதுமாடா உனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போதான் விஷயம் தெரிய வருது. டேவிட் அன்னைக்கு அன்னிக்காரியோட ரூம்குள்ளே நுழையிறப்ப அந்த காசிப் பேசுகிற பொண்ணு மட்டும் பார்த்துருக்க மாட்டா, நம்ம ஹீரோடைய அண்ணனும் தான் பார்த்துருப்பாரு, அவர் தான் அந்த வீடியோவை நெட்டில் எடுத்து போட்டிருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சிஓ லேடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வர, அவங்களும் நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் சொல்லிட்டு நம்ம சிஓ லேடி கூட ஊருக்கு கிளம்ப, இங்கே நம்ம சிஓ லேடி ஊருக்கு வராங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு பார்க்க மறுபடியும் அந்த ரவுடி பையன் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண வர நல்ல வேலை கரெக்டாக அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாரு. அங்கிளும் எல்லாரையும் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஷூட் பண்ண, இப்போ இந்த ரவுடி பையன் என்ன பண்ணுறான், அங்கிளுடைய வந்துட்டு கையிலே ஷூட் பண்ணிடுறான். அங்கிள் கீழே சுருண்டு விழுந்துற, கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிட, வின்னுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ வின் அங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை அவனுடைய காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கிளுக்கு இப்போ கையில் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு கூட்டு வர அங்கிளுடைய அம்மா அழுகுறாங்க, அட பாவி அந்த ரவுடி பையன்கிட்ட சண்டைக்கு போவாதனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அழுகுறாங்க. அங்கிள் என்னால் தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள்ன்னு சொல்ல, அங்கிள் நீ என்னோட பொண்ணுமா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்னே வந்துட்டு அந்த அங்கிளுடைய அம்மாவை போய் நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. அவங்க நீ என்னோட பேத்திமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம டேவிட்டுடைய கண்ணில் இந்த டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன்ட் மாட்டிக்கிறாரு. டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ லேடியை வீட்டுக்கு பார்க்க வந்திருப்பாரு. இப்போ சிஓ லேடி வீட்டுக்குள்ளே இந்த அசிஸ்டன்ட் காரன் போவேன், டேவிட்டுக்கு சந்தேகம் வந்துடுது. இப்போ டேவிட் கால் பண்ணி நம்ம சிஓ லேடிக்கு நீ வீட்டில் தான் இருக்கியா, உன்னை பார்க்க நான் வரட்டுமான்னு கேட்க, இல்லை இல்லை நான் வெளியே இருக்கேன், நம்ம காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு சொல்ல டேவிட்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபியூஷன் ஆவ. அங்கிளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு, அவர் தான் டாக்டர் போல இருக்கு. ஆக்சுவலி இவர் ஒரு இலீகல் டாக்டர், இந்த மாதிரி வந்துட்டு புல்லட் அடிப்பட்டதுனால அங்கிளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே டாக்டர் அங்கிள் என்ன பண்றாரு, நம்ம இவருக்கும் அதாவது வந்துட்டு இந்த ரவுடி பையனுக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த ரவுடி பையன் கிட்ட பேச்சு வாக்கல, உனக்கு ஏன்பா இந்த வேலை மாதிரி வேலை எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய அப்பா தான், அந்த பொண்ணையே போட்டு தள்ள சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம டாக்டர் கிட்ட இந்த ரவுடி பையன் சொல்லிடுறான். ஸோ இப்போ இந்த டாக்டர் அங்கிள் நம்ம அங்கிள் கிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவிட் என்ன பண்ணுறான், சிஓ லேடி வீட்டுக்கு கீழே வர நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்துடுறாரு. அவ்வளோதான், ஒரே அடி மண்டையில் சம்மடி அடித்து டிக்கியில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ஆளை கொன்னே போட்டுடுறாரு அசிஸ்டண்ட்டை. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரி கரை ஓரமாக பாடியை டெட் பாடியை தூக்கி போட்டு அவனோட ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய பேரில் சொத்தை மாற்றுறதுக்காக நம்ம சிஓ லேடி
வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிருப்பாங்க, ஆனா அவனுடைய போன் ரீச் ஆகல. ஆனா அட்டன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவன் தான், டேவிட் தான். அட்டன் பண்ணி காதுல வைக்க அவன் ஷாக் ஆயிடுறான், ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ராங்ன்ற பேர்ல தான் நம்ம சிஓ லேடியோடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான், இப்ப வந்துட்டு அந்த டேவிட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ராங் வேற யாரும் கிடையாது, அந்த சிஓ லேடி தான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்க. இங்க நம்ம ஹீரோயும் ஹீரோவையும் பாக்குறதுக்கு, சோ நம்ம சிஓ லேடியும் ஹீரோடைய தங்கச்சி வர ஹீரோ பாக்குறான், என்ன நீ இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நார்மலா பிஹேவ் பண்றான். ஹீரோக்கு ஒண்ணும் புரியல, இப்ப இவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு வந்துட்டு நினைவு முன்னாடியே வந்துருச்சு, அன்னைக்கு வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்ல என்ன ஆச்சுன்னா, அதாவது அண்ணன் காரணம்தான் எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு, அன்னைக்கு அவனுக்கு மயக்க போட்டு விழுந்துட்டான். ஆனா இந்த தம்பிக்காரன் இப்ப இருக்கிற டேவிட் வந்துட்டு அண்ணன் காரணம் வந்துட்டு அவனே தான் அவனோட கையால சாகடிச்சு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே டெட் பாடியே மாத்தி வச்சுட்டான். அதாவது தம்பி முன்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அவன் அண்ணனா வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினுடைய ஒரிஜினல் அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த டேவிட் அப்பப்ப வந்து எனக்கு நான் வந்துட்டு இந்த மைக்கட்ல இருந்து எந்திரிச்சோடனே பைத்தியம் மாதிரி நான் வந்துட்டு நடந்துட்டுக்கிட்டேன். அவன் மட்டும் நான் மட்டும் பைத்தியமா நடந்துக்கலனா டேவிட் என்ன அப்பயே கொண்டு இருப்பான், அதனால தான் நான் பைத்தியம் மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிஓ லேடியும் இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருக்க தேவையில்ல, நம்ம தான் அம்மான்ற விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்ல, இவங்க பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பத்தாவதுக்கு இவங்க சர்ஜரி பண்ண எல்லா ப்ரூஃபையும் காமிக்க ஹீரோயின் அப்பா அம்மா அப்ப நீங்க தானே அப்படின்னு கேட்க அவங்களும் அழுதுகிட்டே விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அண்ணன்காரன் பேர்ல சொத்து இருக்குன்றதுனால தான் இப்ப இந்த டேவிட் காரன் தம்பிக்காரன் அண்ணனை கொலை பண்ணி டெட் பாடியை மாத்தி வச்சு இப்ப அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதே சொத்துக்கு ஆதாமா இப்ப ஒன்னையும் கொலை பண்ண அவன் வர ட்ரை பண்ணான். அதனால தான் வந்துட்டு நான் சின்ன வயசுல வந்துட்டு உன்னை தூக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தேன், ஆனா இந்த டேவிட் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சு என்னையும் உன்னையும் தேட சொன்னான். அப்ப வந்துட்டு அந்த பாட்டி கையில நான் உனக்கு கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் தாமா நான் போனேன், அப்படி போனப்பதான் வந்துட்டு அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, நான் ரெஸ்ட் ரூம்லேயே மறைஞ்சிட்டேன், திரும்பி வந்து பாக்குறப்ப வண்டி போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சோ அம்மாவும் பொண்ணும் லாஸ்ட்டே எப்படியோ ஒன்னா சேர்ந்துட. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னிக்காரியோடைய அப்பா பிசினஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு போல இருக்கு, இதுக்கப்புறமும் என்னால முடியாது, இதுக்கப்புறம் நீ உன்னுடைய தம்பியும் பிசினஸை பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்லிட, ஓகேப்பா நம்மளுடைய வந்துட்டு நம்ம பிசினஸை நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அண்ணன்கார வந்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல. இங்க நம்ம ஹீரோவும் வின்னும் வந்துட்டு வீட்டுல இருக்காங்க பாருங்க, ரவுடி பையனுங்க மறுபடியும் வந்துடுறாங்க. ஹீரோவும் வின்னும் சேர்ந்து இப்ப இந்த ரவுடி பையனுங்களை அட்டாக் பண்ண வர, ஆனா அவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சிஓ லேடி அவனுடைய தங்கச்சி இவங்க மூணு பேருமே முன்னாடி ஒரு கார்ல அனுப்பி விட்டுட, கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அங்கிளுடைய அம்மா அங்கிள் எல்லாருமே வந்து அந்த ரவுடி பசங்களை அடிச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே கிளம்புனாங்க இல்லையா நம்ம சிஓ லேடி ஹீரோயின் ஹீரோடைய தங்கச்சி இவங்க மூணு பேருமே காட்டு வழியா போயிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா இப்ப நம்ம டேவிட் கையில மாட்டிப்பாங்களாம். டேவிட்டுக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா, அவ்வளவுதான் கன் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். இப்ப நம்ம சிஓ லேடி என்ன பண்ணாங்க, ஹீரோயினை பார்த்து என்ன நடந்தாலும் காரை விட்டு கீழே மட்டும் நீங்க ரெண்டு பேரும் இறங்காதீங்க, நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு போவேன், அம்மா அம்மா போகாதீங்கமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. ஆனா நம்ம சிஓ லேடி சம்மகேத்தா தன்னோட உயிரே போனாலும் தன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னு டேவிட் கிட்ட வந்து நீ தான் வந்துட்டு போலியான டேவிட்னு எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்ல, அவன் வந்து அப்படி சாவுடின்னு ஷூட் பண்ண வரா பாருங்க, ஹீரோயின் காரை முன்னாடி நகர்த்த டேவிட்டுடைய காலில் அடிபட்டு டேவிட் வச்சிருந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஓ லேடியோடைய காலில் ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து நம்ம அம்மா அம்மா வாங்க நம்ம வந்துட்டு கார்ல ஏறலான்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அப்போ வந்துட்டு அவன் டேவிட் ஹீரோயினை ஷூட் பண்ண வர இவங்க நடுவில் வந்துடுறாங்க, இவங்களுக்கு புல்லட் பட்டுடுது. அவ்வளோதான், இப்போ மறுபடியும் டேவிட் ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு வர ஹீரோடைய தங்கச்சி நடுவில் வந்துடுறா, அவ வந்து டேவிட் தள்ளி விட்டுட்டு வா நம்ம முதல்ல கார்ல ஏறலாம் வா வான்னு சொல்ல அம்மா அம்மான்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அட வாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை கார்ல உட்கார வச்சிடா சேஃபா. ஆனா அதுக்குள்ளே இந்த டேவிட் வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியும் ஷூட் பண்ணிடுறான். அந்த பிள்ளை பாவம் ஷூட் பட்டிட்டாலும் இங்கிருந்து ஓடு சீக்கிரம் ஓடுன்னு ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு இவ டேவிட்டுடைய காலை பிடிக்க, ஆனா டேவிட் என்ன பண்றான் கையில வச்சிருக்க கன்னாலே நம்ம ஹீரோடைய தங்கச்சி ரெண்டு மூணு தடவை ஷூட் பண்ணிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயினை தேடிட்டு போவ. லாஸ்டா இந்த டேவிட் பிடிச்சிட கரெக்டா கன் எடுத்து நீட்ட இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல, என்ன தாண்டி நீ அவளை ஷூட் பண்றான் நம்ம ஹீரோ நிக்க, அப்ப நீயும் சாவுடான்னு கரெக்டா ஷூட் பண்ண வர அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஆனா இவன் வந்துட்டு ஷூட் பண்ண வர லாஸ்டா ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது, ஆனா அது டேவிட் சுட்ட புல்லட் சவுண்ட் கிடையாது, அங்கிள் நம்ம டேவிட்டை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், இப்ப டேவிட் அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழ வர இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் செம்மையா நின்று அழுதுட்டு இருக்காங்க, ஏன்னா அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டாங்க, பிளஸ் வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியும் ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அழுதுகிட்டே போய் பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. ஹீரோயின் அழுதுகிட்டே அம்மா அம்மான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஹீரோடைய தங்கச்சி, ஏன்னா அவளுக்கு தான் நாலஞ்சு புல்லட் பட்டிருக்கும். இப்ப ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹீரோயின் உள்ள போனா கிரிட்டிக்கலான ஆபரேஷன் போல இருக்கு. ஹீரோயின் அழுதுட்டு இருக்க நம்ம வின்னுமே வந்து நம்ம ஹீரோயினை சமாளி
சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சோ இப்ப ஹீரோ அவனுடைய தங்கச்சி இறந்திருந்ததும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுடைய கஷ்டமும் ஹீரோவுக்கு புரியுது. இப்ப ஹீரோ வர நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க வின் புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம எவ்வளவு லவ் காமிச்சாலும் இவங்க ரெண்டு பேர் தான் பெர்ஃபெக்டான ஜோடி போல இருக்குன்னு வின் அங்க இருந்து கிளம்பிட. ஆன்டி ஹீரோவுடைய அப்பா எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இப்ப வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா அவரோட பொண்ணோட டெட் பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. நீ இவ்வளவு வருஷம் பாவம் பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கேமா, அந்த வின்னுக்காக இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைங்களை புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவா நான் இருந்துட்டேனே, பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி என்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்டையும் சாரி கேக்குறாரு. நீயுமே வந்துட்டு இதுக்கப்புறம் பிசினஸ் பாத்துக்கோப்பா, இதுக்கப்புறம் நான் நடுவுல வர மாதிரி இல்ல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அப்பா இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிச்சிடுப்பான்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட வின்னுமே வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் எப்பயுமே இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின்னுமே நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட. ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு அழுகுறாங்க. நம்ம ஹீரோ தான் அப்ப கூட வந்துட்டு கூட இருக்கான். இப்ப போலீஸ்காரங்களா அந்த ரவுடி பையன் பிடிச்சிட்டாங்களே, அந்த ரவுடி பையன் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. மொத்த தப்பையும் பண்ணதை அந்த டேவிட் தான் தெரிய வந்துச்சு. ஹீரோ வந்துட்டு அவங்க தங்கச்சியுடைய அந்த ஃபினல் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருக்கான். போய் ஒரு வாரம் ஆகுது பலருக்கு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்கலன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி ஹீரோ வந்து உன்னை பார்க்கவே இல்லை கழட்டி விட்டுட்டானா அப்படின்னு கேட்கக்குள்ள, ஆனா அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்ததுதான். ஹீரோயினும் ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இங்க நம்ம டேவிட்டுடைய நிலைமையை காமிக்கிறாங்க. டேவிட் சாகல, அங்கிள் சுட்டது டேவிட்டுடைய முதுகுல, அதனால முதுகு தண்டு வந்துட்டு பகுதியில் புல்லட் பட்டதுனால அவனுடைய கால் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கையோட ஆயுள் கைதியா வந்துட்டு அவன் ஜெயில கிடக்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவுடைய ஃபேமிலி ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவும் சரியாயிடுறாங்க. ஸோ செம ஹாப்பி எண்டிங்காக இந்த ஜாமா முடிஞ்சிச்சு. என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா ஹீரோவுடைய தங்கச்சியே கொலை பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம், பாவம் அது மட்டும்தான். பட் ஆனால் இந்த ஜாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராமாவில் பார்க்கலாம். டாடா, பை, சீ யூ.